North Indian Cinema Directory, booking open now for 2018. June 30th is the last day. Hurry up. For more details, visit www.sicd.co.in or 744-9134. வாரி பெருக்கி வளப்படுத்துவது உற்றவை ஆராய்வான் செய்யவினை பொருள் வரும் வழிகளை பெருக்கி வளம் உண்டாக்கும்படி மேதும் வளர்த்து இடையில் ஏற்படும் தடைகளை ஆராய்ந்து நீக்குவோரே தொழில் புரியத்தக்கவராவார். வினாக்கள் உடைகள். விநாயகன் 231 மாண்பு உறுப்பினர் கிரி. மாண்பு பேரவைத் தலைவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் கல்வியிலே பின்தங்கி இருக்கிறது. அதுவும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்ற 18 ஊராட்சி ஒன்றியங்களிலே செங்கம் ஊராட்சி ஒன்றியம் என்பது ஜவாது மலை கடுத்து கல்வி அறிவிலே பின்தங்கி இருக்கின்ற ஒன்றியம். எனவே அந்த பகுதியிலே இருக்கின்ற அனைத்து பள்ளிகளுக்கும் மாண்புமிகு அமைச்சர்கள் இதுபோன்ற உள்கட்டமைப்பு வசதியோடு அனைத்து பள்ளிகளும் கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் உணர்வுகளை மனதிலே கொண்டுதான் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் 13 உயர்நிலைப் பள்ளிகள், 14 மேல்நிலைப் பள்ளிகளுக்காக நபார்டு திட்டத்தின் மூலமாக இந்த ஆண்டு அந்த பணிகள் துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே தனி கவனம் எடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு இந்த அரசு அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். பூம்புகார் தொகுதியில் இருக்கிற கிடாரங்குண்டா ஊராட்சி அந்த பகுதியில் இருக்கிற அந்த துணை மின் நிலையத்தை தரம் உயர்த்தி கொடுக்கப்படும் என்று சொன்ன அண்ணன் அவர்கள், அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி அந்த பகுதி செம்மனாகுவல் ஒன்றியம் என்கின்ற ஊராட்சி ஒன்றிய மக்களும் மற்றும் விவசாய பெருங்குடி வாழ்கிற பகுதியாக ஏறக்குறைய 26 ஊராட்சியை உள்ளடங்கிய பகுதி, அதேபோல் ஊராட்சி ஒன்றியமும் அந்த பகுதியில் அந்த துணை மின் நிலையத்திலே தான் அடங்கியிருக்கிறது. எனவே அமைச்சர் அவர்கள் அதை விரைவிலே அந்த துணை மின் நிலையத்தை தரம் உயர்த்தி பணி முடித்து கொடுக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கோரிய அது போய் தான் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல் மார்ச் 19 அந்த பணிகள் முடிக்கப்பட்டு இயக்கத்துக்கு கொண்டு வரும். எங்கெங்கெல்லாம் இது போன்ற மின்னழுத்தம் குறைவாக இருக்கின்றதோ மாண்புமிகு முதல்வர்கள் ஆணையிட்டு அந்த பகுதியெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது உடனடியாக முன்னுரிமை அடிப்படையில் அந்த பணியை செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அந்த பணிகள் மின்வாரியம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் மாண்புமிகு உறுப்பினர் கோரிய அந்த துணை மின் நிலையத்தையும் உயர்த்தி 110 உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உடனாக நிறைவேற்றுகின்ற வகையில் இன்னொரு 6-7 மாத காலத்திற்குள் முடிந்துவிடும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் 233 மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடவொன்பரப்பி அருளம்பாடி இடையில் உள்ள முஸ்குந்தா நதியை கடந்துதான் 15 மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் செல்ல வேண்டியுள்ளது. முக்கிய வழித்தடமாக உள்ள அந்த சாலையை மழைக்காலத்தில் 4 காலங்கள் பொதுமக்கள் கடந்து செல்ல முடியவில்லை. ஆகவே இந்த பணிகளை விரைந்து முடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் ஈரோடையாம்பட்டு மங்களம் இடையே முஸ்குந்தா நதியில் உள்ள தரைப்பாலத்தின் வழியாகத்தான் அரும்பராம்பட்டு ஆர்க்கவாடி சுத்தமலை ஈரோடையாம்பட்டு திருவரங்கம் கள்ளிப்பாடி வடமாமாந்தூர் ஆகிய கிராம மக்கள் பல்வேறு பணிகளுக்காக அருகில் உள்ள நகரங்களுக்கு செல்ல வேண்டுமென்றால் இணைக்கின்ற ஒரு முக்கிய சாலையாக உள்ளது. அந்த தரப்பாலத்தையும் மேம்பாலமாக உயர்த்தி தருமாறு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மண்மு பேரவைத் தலைவர்களே, விழுப்புரம் மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதி சங்கராபுரம் ஒன்றியம் வடப்பொன்பரப்பி அருளம்பாடி இடையில் முஸ்குந்தா நதியின் குறுக்கே 2017-18 ஆண்டிற்கான பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் 2 300 மீட்டரிலிருந்து 375 மீட்டர் வரை ₹75 நீளத்துக்கு 1,91,00,000 ரூபாய் 1,96,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்க மாண்புமிகு புறத்துறை அம்மாவுடைய அரசால் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு உங்களது மாவட்டத்துடைய அமைச்சர் முதலமைச்சர் கோரிக்கை வைத்து என்னிடம் அதை வலியுறுத்தினார். ஆகவே அதுக்கு உடனடியாக அந்த பாலத்தை எடுத்துக்கொண்டோம். ஆகவே அந்த பாலம் கட்டும் பணிக்கு வந்து அரசாணை வழங்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 21/9/2017. இத்திட்டத்துக்கு 3/11/2017 ஒப்பந்தமளி கோரப்பட்டிருக்கிறது. 30/3/2018 பணிகள் துவங்கப்பட்டு மண் வேலைகள் முடிக்கப்பட்டிருக்குது. அந்த ஒப்பந்த அக்ரிமெண்ட் பீரியடில் வேகமாக முடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அதே போல் இப்பொழுது ஒரு மீண்டும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறது. அதை துறை அதிகாரிகள் ஆய்வு செய்யப்பட்டு
கண்டிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் என்பதை மாண்புமிகு பேராசிரியர் அன்புமிகு தெரிவித்து விநாயகன் 234 மாண்புமிகு உறுப்பினர் மனோமணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சேலம் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியின் சுற்றியுள்ள 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு நிறைய பள்ளிகள் உள்ளது. ஆனால் மகளிர் கலைக்கல்லூரி கிடையாது. தனியார் கல்லூரிக்கு சென்றால் அதிகப்படியான கல்வி கட்டணம் கேட்பதால் ஏழை எளிய மாணவிகள் படிப்பை தொடர முடியாமல் படிப்பை நிறுத்திவிடுகின்றனர். பள்ளிகளில் எப்படி அரசு மாதிரி பள்ளிகள் துவங்கப்பட்டதோ அதுபோல மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதியில் மகளிர் கலைக்கல்லூரி ஒன்றினை தொடங்க மாண்புமிகு அமைச்சர் அன்னார் அவர்கள் ஆவண செய்ய வேண்டுமாய் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், அந்த பகுதியில் அதிகமாக மேல்நிலை பள்ளிகள் இருக்கிறது. அதிலே படித்து பிளஸ் டூ முடித்துவிட்டு வருகின்றவர்கள் உயர்கல்வி பெறுவதற்காக ஒரு கல்லூரியை தொடங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்து வாழ்ந்து மறைந்த இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய காலம் தொட்டு இன்று வரை பார்த்தோம் என்றால், உயர்கல்வி பெற வேண்டும் என்று எண்ணுகின்ற அத்தனை பேருக்குமே உயர்கல்வி வழங்குகின்ற வகையிலே சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 3 அரசு கல்லூரிகளும் அதே போல 2 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளாக இருந்த கல்லூரிகள் இன்றைக்கு அரசு கல்லூரியாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சேலம் மாவட்டத்தில் அரசு நிதியுதவி பெறும் கல்லூரிகள் 2 ஆக, தனியார் சுயநிதி கல்லூரிகள் என்று 32 ஆக, ஒட்டுமொத்த கல்லூரிகள் பார்க்கின்ற பொழுது 39 கல்லூரிகள் அங்கே இருக்கிறது. அந்த வகையிலே தனியார் கல்லூரிகளில் அதிகப்படியான கட்டணம் கேட்கின்ற காரணத்தினால் அரசு கல்லூரி தேவை என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள். அரசு கல்லூரியை பொறுத்தவரை 3 கல்லூரிகளிலுமே ஒப்பளிக்கப்பட்ட இடங்களில் 47 இடங்கள் மட்டும்தான் காலியாக இருக்கிறது. அதே போல் பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரியாக செயல்பட்ட எடப்பாடி மேட்டூர் கல்லூரியிலே 129 இடங்கள் காலியாக இருக்கிறது. அதே போல் அரசு உதவி பெறும் 2 கல்லூரியிலும் 364 இடங்கள் காலியாக இருக்கிறது. இருந்தாலும் மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா 2011 ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் கொண்டு பார்த்தோம் என்றால், அங்கே வீரபாண்டிக்கு அருகாமையிலே மகளிர் கல்லூரி என்று அங்கே ஒரு கல்லூரியானது சேலத்தில் இருக்கிறது. அந்த சேலம் 8 என்று சொல்லக்கூடிய பகுதியிலே இன்றைக்கு வீரபாண்டிக்கும் அதற்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். அதே போல் சேலம் 7 என்று சொல்லக்கூடிய இருபாலர் கல்லூரி ஒன்றும் அங்கே இருக்கிறது. ஆக அந்த கல்லூரிகளிலே அந்த மாணாக்கர்கள் சேருவதற்குண்டான வழிவகையை செய்கின்ற வகையிலே கடந்த 2011 முதல் 2018 வரை பார்த்தோம் என்றால், இளநிலை படிப்பு யூஜி 4 பாடப்பிரிவுகளும், முதுநிலை படிப்பு பிஜி 8 பாடப்பிரிவுகளும், எம்ஃபீல்டு 5 பாடப்பிரிவுகளும், பிஹெச்டி 2 பாடப்பிரிவுகள் என்று புதிதாக அந்த மகளிர் கல்லூரிகள் மட்டுமே 19 பாடப்பிரிவுகளை தோற்றுவித்த பெருமை இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே வழியில் ஆட்சி செய்யக்கூடிய அண்ணன் தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே இந்த ஆண்டு 264 புதிய பாடப்பிரிவுகள் வழங்கப்பட்டது. அதிலே சேலம் 8 இருக்கக்கூடிய மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 3 பாடப்பிரிவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக மாணவருடைய சேர்க்கை என்பது சேர்ப்பதற்காக அரசானது அரசு கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலே இன்றைக்கு அனைவரும் படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது. அதே வேளையில் கட்டமைப்பு வசதியும் மேம்படுத்துகின்ற வகையிலே 40 வகுப்பறை கொண்ட கட்டடமும் 8 ஆய்வகங்களும் கொண்டு 9,71,00,000 ரூபாய் செலவிலே சேலத்தில் இருக்கக்கூடிய 3 அரசு கல்லூரிகளுக்கும் நிதியானது ஒதுக்கப்பட்டு, அதிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 100 விழா கட்டடம் என்ற வகையிலே 210 கோடி அரசானது ஒதுக்கியது. அந்த 210 கோடியிலே 9,71,00,000 ரூபாய் 3 கல்லூரிகளுக்கு வழங்கப்பட்டு அந்த கட்டமைப்பு வசதியும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக உயர்கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணாக்கர்கள் மாணவிகளுக்கு என்று தனியாக ஒரு மகளிர் கல்லூரி ஏற்கனவே சேலத்திலே இருக்கிறது. மேலும் இன்றைக்கு அந்த வீரபாண்டியில் புதிதாக ஒரு கல்லூரி தேவை ஏற்பின் அதை ஆய்வு செய்து வரும் காலகட்டத்திலே பரிசீலனை செய்யப்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆய்வு செய்யப்படும் என்று கூறிய மாண்புமிகு அமைச்சர் அன்னார் அவர்களுக்கு சட்டப்பேரவை தலைவர் வாயிலாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 235 மாண்புமிகு உறுப்பினர் பெரிய புலான் என்கிற செல்வம். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மேலூர் தொகுதி திருவாதூரில் நெல் சேமிப்பு கிட்டங்கி அமைத்து கொடுத்த மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் அவர்களுக்கும் முதலில் எனது நன்றியை மேலூர் தொகுதி மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலூர் தொகுதியில் நிரந்தர நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க அரசு ஆவண செய்யுமா என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களை மீண்டும் வலியுறுத்தி அவர்களிடம் அறிய விரும்புகிறேன்.
மனு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நடப்பு கொள்முதல் பருவத்தில் மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம், உசிலம்பட்டி, வாடிப்பட்டி, மதுரை ஆகிய தாலுக்காக்களில் 26 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு அதில் 9581 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. மேலூர் பகுதியில் நெல்வரத்து இல்லாதனால அங்கே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படவில்லை. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், எந்த பகுதியில் விவசாயம் செய்திருக்கிறார்கள், நெல்வரத்து இருக்கும் என குறிப்பிட்டு சொன்னால் அந்த பகுதியை ஆய்வு செய்து உடனடியாக அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நெல் கொள்முதல் நிலையம் திறப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு நிரந்தர கட்டிடம் கட்டிக் கொடுப்பதற்கும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவோடு உறுதியாக நிறைவேற்றி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகர் 236 மாண்புமிகு உறுப்பினர் எழிலரசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காஞ்சிபுரத்தில் வையாவூர் கிராமத்திலே 4/2/1966 காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கூட்டுறவு நூற்பாலை என்ற பெயரிலே ஒரு பருத்தி நூற்பாலை துவங்கப்பட்டு சற்றப்ப 13,680 கதிர்களுடன் தொடங்கப்பட்ட அந்த நூற்பாலை, பின்னர் 25,080 கதிர்களுடன் இயங்கி வந்து கொண்டிருந்தது. 148 பேர் நிரந்தர பணியாளர்களாகவும், அதோடு சேர்ந்து 500 மேற்பட்ட டெம்பரவரி பேசிஸில் என்று சொல்லக்கூடிய வகையில் பணியாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு நூறுபார்களை 16/7/2003 செயல் இழந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு மீண்டும் இதனை முயற்சி எடுத்து அதற்கான முனைப்பினை காட்டி மீண்டும் இயங்குவதற்கு முயற்சி எடுத்து முன் வருமா என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், நான் என்னென்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அந்த பதிலையெல்லாம் அவரே சொல்லியிருக்கிறார், அதற்காக அவருக்கு நன்றி. இந்த ஆலை மிகுந்த நட்டத்தை சந்தித்தது. இந்த ஆலையினுடைய மொத்த நட்டம் 70.25 கோடியாக இருந்தது. சொத்து மதிப்பை விட நஷ்டமும் கூடுதலாக போய்விட்ட காரணத்தால் இந்த ஆலையை மூட வேண்டியது கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின்படி அது நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒன்றாக ஆகிவிட்டது. இதில் பணியாற்றிய 146 பேர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி பலன் வழங்கப்பட்டு விட்டது. ஒருவர் மட்டும் நீதிமன்றம் சென்றிருக்கிறார், அவரும் வருவார் என்று சொன்னால் அவருக்கும் கொடுத்து நிதியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, மாண்பு உறுப்பினர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த நூற்பாலையில் 46 ஏக்கர் நிலம் இருக்கிறது. இந்த நிலத்தை நம்முடைய முதன்மைச் செயலாளர் அவர்களுடைய தலைமையிலே கூடி எடுக்கப்பட்ட முடிவின்படி தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்திற்கு அந்த நிலம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த இடத்தில் மீண்டும் நூற்பாலை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அறவே இல்லை என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 237 மாண்பு உறுப்பினர் மாணிக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மேற்கு ஒன்றியம் மதுரை மாவட்டம் சிறுவாலை கிராமம் என்பது ஒரு அழகிய விவசாய கிராமம். இங்கு ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த கிராமத்தை சுற்றி சுமார் 30 மேற்பட்ட குக்கிராமங்கள் உள்ளது. சுமார் 30,000 மேற்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் இங்கு வசித்து வருகின்றார்கள். டெல்டா மாவட்டத்திற்கு அடுத்தபடியாக அதிக விவசாயம் செய்யக்கூடிய பகுதி இந்த பகுதி. இந்த கிராமத்தை சுற்றி சுமார் 15 கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த அரசு மருத்துவமனையும் கிடையாது. எனவே விவசாய பெருங்குடி மக்களின் பாதுகாவலராக விளங்கக்கூடிய அம்மா அவர்களின் அரசை வழிநடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் கனிவான பார்வைக்கு எடுத்து சென்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்து ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து சுகாதாரத்துறையில் பல்வேறு கோரிக்கைகளை வைப்பார். இந்த ஆண்டு நல்லதான் அறிவிப்பில் அவருக்கு சோழவந்தான் மருத்துவமனை மேம்படுத்தப்படும் என்ற நல்ல அறிவிப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வைத்த பாலகிருஷ்ணபுரம், அது அரசினுடைய மிக சாதகமான கனிவான பரிசீலனையில் இருந்து கொண்டிருக்கிறது. தாங்களுக்கு நல்ல செய்தி வரும். இது வரும் காலத்தில் அரசு உரிய ஆய்வு செய்யப்படும் என்பதை பேரவைத் தலைவராக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 238 மாண்பு உறுப்பினர் பெரியண்ணன் அரசு.
மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி, புதுக்கோட்டை நகராட்சி 175,000 வாக்காளர்களை கொண்ட பகுதி, 42 வார்டுகள் அந்த பகுதியில் அங்கே இருக்கின்றன. இந்த பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால் திருவப்பூர் ரயில்வே கேட், பெரியார் நகர், ராம் தியேட்டர், அசோக் நகர், கல்லிப் நகர், காந்தி நகர், காமராஜபுரம், அதோட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மச்சுவாடி, கோயில்பட்டி ஆகிய பகுதிகளை இணைத்து ஒரு ரூட் ஒன்று போட்டு பஸ்ஸு பேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் சரி, பெரிய பஸ்ஸாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் பஸ்ஸு வேணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை. பேரவை தலைவர் மூலம் இந்த கோரிக்கையை அமைச்சருக்கு வைக்கிறோம். மாண்பு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை ஸ்மால் பேருந்து வேண்டும் என்ற கோரிக்கையை கேட்டிருந்தார்கள். இப்பொழுது ஸ்மால் பேருந்து மட்டுமல்ல, பெரிய பேருந்தாக இருந்தாலும் பரவாயில்லை என்று கூறியிருக்கிறார்கள். சென்னையை தவிர மற்ற 31 மாவட்டங்களில் 3994 மினி பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதுவும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 34 மினி பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சருடைய வேண்டுகோளின்படி மருத்துவ கல்லூரிக்கும் பேருந்து நிலையத்திற்குமாக ஷேர் ஆட்டோ வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருந்தார்கள். அதுவும் வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற நகரப்பகுதிகளில் அந்த ஷேர் ஆட்டோக்களுடைய பெர்மிட்டுகள்லாம் கொடுக்கப்பட்டு மக்களுக்கு போதிய பேருந்து வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் கூறிய அந்த வழித்தடங்களை ஆய்வு செய்து தேவை இருக்குமாயின் அந்த வழித்தடத்தில் பேருந்து இயக்குவதற்கு அரசு ஆவணம் செய்யும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 239 மாண்புமிகு உறுப்பினர் தோப்பு வெங்கடாஜலம், மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் திங்களூர் அருள்மிகு சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோயிலை புனரமைப்பு செய்து திருப்பணி நடத்திட மண்டல ஸ்கிரீனிங் கமிட்டி மற்றும் மாண்புமிகு உயர்நீதிமன்ற குழுவின் ஒப்புதல் பெற்று மாண்புமிகு அம்மாவின் அரசு, மாண்புமிகு முதலமைச்சரின் மேலான கவனத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 240 மாண்புமிகு உறுப்பினர் வீட்டு கலைச்செல்வன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் தொகுதியில் விருத்தாசலம் நகராட்சியில் 5.25 ஏக்கரில் மினி ஸ்டேடியம் இயங்கி வருகின்றது. இப்பகுதி வளர்ந்து வருகின்ற பகுதி, மாவட்டத்தின் மையப்பகுதி. எதிர்காலத்தில் விருத்தாசலத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் மாவட்டம் அமைய வாய்ப்பிருக்கின்ற இப்பகுதியில் மாண்புமிகு அம்மா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட விளையாட்டு வீரர்களை வேட்டையாடி தேர்ந்தெடுத்தல் திட்டத்தில் கால்பந்து விளையாட்டில் தமிழக அளவில் விருத்தாச்சலம் மையம்தான் முதன்மையாக விளங்குகின்றது. இதனை விரிவுபடுத்தி எதிர்காலத்தில் பல்நோக்கு விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நலன் கருதி புதிய பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் அமைய அரசு தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகின்ற நிலை உள்ளது. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்து அங்கு புதிய பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கம் அமைத்து தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவண செய்வார என தங்களின் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விருத்தாச்சலம் தொகுதி விருத்தாச்சலத்தில் தற்போது செயல்பட்டு வரும் சிறு விளையாட்டு அரங்கத்தில் உள் விளையாட்டு அரங்கம் கட்டும் அளவிற்கு போதுமான இடவசதி இல்லை என்பது அங்கே இருக்கிற அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேலும் உள் விளையாட்டு அரங்கம் தேவைப்படும் பட்சத்தில் அதற்கு உரிய இடம் மாவட்ட ஆட்சியர் மூலம் தேர்வு செய்யப்பட்டு வழங்கினால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று பரிசீலிக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். South Indian cinema directory booking open now for 2018. June 30th is the last day. Hurry up. For more details visit www.sicd.co.in or 744-9134.